கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும். அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிகம் கத்துக்கிறவங்க எப்பவுமே வந்து ஒரு உபாசன தெய்வத்தை இஷ்ட தெய்வமா ஏத்துக்கிட்டு அவங்களுடைய மந்திரத்தை உபாசனை பண்ணுவாங்க. இவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அது சித்தி ஆகாது. அது மட்டும் இல்லாம நார்மலா நீங்க எந்த மந்திரம் ஜபிச்சாலும் உங்களுக்கு வந்து சித்தி ஆவறது இல்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஆனா அது எந்த விதமான காரணமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெய்வ வசியம் உடனடியா வேணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய தாந்திரிகத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெய்வத்தை வசியப்படுத்தக்கூடிய மந்திரங்களை ஜபிக்கிறவங்க ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பூஜையில வச்சு மந்திரத்தை சொல்லுங்க. இப்படியே 3 நாள் மந்திரம் ஜபிச்சுட்டு அந்த பழத்தை சாறு பிழிஞ்சு அதுல தண்ணீர் கலந்து வெள்ளம் ஏலக்காய் இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து குடிச்சிருங்க. தெய்வ சக்தி உடனடியா உங்க உடம்புல இறங்கும். இப்ப நீங்க வந்து 48 நாள் பூஜை பண்றீங்க இல்ல ஒரு 10 நாள் பண்றீங்க அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அப்படின்ற கணக்குல நீங்க வச்சு மந்திரங்களை சொல்லி அதை வந்து இப்ப நான் சொன்ன முறையில அந்த பழத்தை சாறு பிழிஞ்சு அதுல தண்ணி கலந்து அதுல வெள்ளம் ஏலக்காய் கலந்து அதை வந்து குடிங்க. இப்படி குடிக்கிறது மூலமா நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்களுடைய சக்தி வந்து உங்க உடம்புல வேகமா இறங்கும். இதனால உங்களுக்கு நீங்க ஜபிக்கக்கூடிய மந்திரம் வந்து உடனடியா சித்தி ஆகும். இது வந்து கை கண்ட அனுபவ முறை. அதனால இந்த முறையை பயன்படுத்தி எல்லாருமே மந்திர சித்தி பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோ எல்லாம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.